எனது பெயர் வெங்கடேசன், ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். இந்த முஸ்லீம் சகோதரர்கள் இன்னொரு முஸ்லீம் சகோதரர்கள் பார்க்கும்பொழுது சலாம் அலைக்கும்ன்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், எதற்காக சொல்றாங்க, ஏன் தமிழ் மற்ற இந்து சகோதரர்கள்ட்டையோ கிறிஸ்துவ சகோதரர்கிட்டையோ ஏன் சொல்ல மாட்டாங்க, அதை பத்தி அதை கொஞ்சம் சார். வெங்கடேசன் என்ன இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் பாத்துக்கிற போது வந்துட்டு சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க, தமிழ்ல சொன்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இதை ஏன் முஸ்லீம்களுக்கு இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா மத்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி மத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா விளங்காம சொல்றது இல்லை. இஸ்லாத்துல நபியல் நாயம் கற்று தந்தாங்க, ஒருவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தரை கண்டுட்டார், அவருடைய பேச்சின் முதல் சொல் சலாமாக இருக்கட்டும், அவர் முதல்ல பேசுறது சலாமா இருக்கட்டும், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. சில பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஏகபோக சொத்து நினைச்சு சில பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் உள்ளது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க ஆளுக்கு இருக்கிறதுனால அதை அடுத்த ஆளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு விஷயம். மற்றவங்க எல்லாம் பல வகையான மற்றவங்களை விஷ் பண்ற அந்த முறை வச்சிருக்காங்க, மோமன் சொல்ற முறை வச்சிருக்கிற மாதிரி, இது ஒரு மோமன் சொல்லக்கூடிய ஒரு முறை, அழகான ஒரு மோமன் சொல்லக்கூடிய முறை. என்ன உங்களுக்கு சலாத்துக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டு, அமைதி நிலவட்டுமாக, அமைதி நிலவட்டுமாக அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தமிழ்ல சொல்லக்கூடாது அப்படின்னா தாராளமா செய்யலாம், உங்க மீது அமைதி நிலவட்டுமாக அப்படின்ட்டு. இப்ப ஒரு மொழியில் எல்லாருக்கும் புரியப்பட்ட ஒரு மோமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இத்தாலிக்காரன் பார்த்தாலும் குட் மார்னிங்கிறான், பிரெஞ்சுக்காரனை பார்த்தாலும் ஆங்கிலம் தானே மொழி, அவனுக்கு அந்த மொழியிலேயே தாய்மொழியிலேயே குட் மார்னிங்கிறான், தமிழ்காரால பார்த்தாலும் குட் மார்னிங். ஒரு மொழியை மையமாக கொண்டு இந்த முகமன்கிறது எல்லாத்தையும் பிரபலமாயிருச்சு, அதனால இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப அந்த மொழியை மையமாக வைத்தா அதை எல்லாருக்கும் புரியும். நம்ம நாளைக்கு வந்து ஒரு இத்தாலி மொழி பேசக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டாரு, அவருக்கு சலாம் சொல்லணும் ஆளை பார்த்தோம்னு சொன்னா, சலாம் சொன்னா அவருக்கு ஒருவேளை பின்னணியே தெரியலன்னு சொன்னா புரியாது. முஸ்லீம்கள் இப்படி முகம் பண்றதுன்னு சொன்னா விளங்கிடும். அதே இது நம்ம போய் தமிழ்ல உங்களுக்கு அமைதி நிலவட்டும்னு சொன்னா அவர் ஒண்ணும் விளங்காது. அப்ப அதனால ஒரு யூனிஃபார்ம் ஏதாவது அரபி மொழிங்கிறதுனால இல்ல, ஏதாவது ஒரு மொழியில் பொதுவாக இருந்து விட்டால் எல்லாருக்கும் புரியுங்கிற ஒரு காரணத்தினாலதான ஒழிய, அரபி மொழி தமிழ் மொழியை விட சிறந்தது அதனால அரபி மொழியை வச்சிருக்கிற காரணத்துக்காக இல்ல. நம்ம தமிழ் ஆளுக்க கண்டுகிட்டா உங்களுக்கு அமைதி நிலவட்டும் சொல்றோம்னா தாராளமா சொல்லிக்கலாம், எந்த விதமான தடைமுறை. கருத்து தானே, கருத்து சொல்ல வர்ற செய்தி அந்த செய்தி, அதனால வந்துகிட்டு எந்த வகையான தடையும் இல்ல. அப்படி முஸ்லீம்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உள்ள முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படி இருந்தாங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில தவறு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு இந்த சலாம் என்பது சாந்தி என்பது ரொம்ப அவசியமான ஒண்ணு, எல்லாரும் விஷ் பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கறது அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி.